Hi, hello friends. Welcome to Vasikara Gobiga channel. இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க. பிரியாணிக்கு செய்ய தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 4 சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் தேவைக்கேற்ப தயிர், அதுக்கப்புறம் சிக்கன் 1/2 கிலோ வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா சிறிது அளவு மஞ்சத்தூள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெய், 1/2 லவங்க, கிராம்பு எல்லாமே போட்டுறோம். பட்டை லவங்க எல்லாம் போட்ட உடனே பெரிய சைஸ் வெங்காயம் 2 போடணும். நல்லா கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ வந்து புதினா போட்டுக்கிறோம். புதினா போட்டு நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். வதங்கினோடனே அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கிறோங்க. 2 பச்சை மிளகாய், வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா 4 ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லா பிடிக்கும். எண்ணெய் தெளியற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மசாலா சாமான்ல 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா எண்ணெய் தெளியல அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம், வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் இருக்கும், அதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வத இந்த டம்பர்ல தாங்க பிரியாணி அரிசி எடுத்துக்கினேன். 2/2 டம்பர் எடுத்தேன். நான் தண்ணி 1/1 ஊற்றணும். நான் தண்ணி ஆல்ரெடி அரைஞ்சு வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிச்சோம். நம்ம ரைஸ் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இதுலயே உப்பு காரம் எல்லாம் எதுவும் இருந்தாலும் இப்பவே செக் பண்ணிக்கோங்க. நம்ம தம் பிரியாணி தாங்க போட போறோம். கலரி விட்டுட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுறேங்க.
எண்ணெய்லாம் மேல இந்த அளவுக்கு தெளியணுங்க, அப்பதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். அப்படி எண்ணெய் பத்தலன்னா நெய் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து தம் போட போறோம். பிளேட் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்குதாங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் தம் போட்டேன். அடியில் வந்து தோசை கல்லி வச்சுட்டு அது மேலே தூக்கி வச்சுருக்கேன். இந்த கண்டிஷனுக்கு இருந்தால் போதும். அப்படியே பொறுமையா கலரி விட்டு தம் போட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து இது மேலே வெயிட் வைக்க போகிறோம். வெயிட் வைக்கிறதுக்கு பக்கத்துல கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சிருக்காங்க. இத தூக்கி அப்படியே வச்சுட்டு அது மேல இந்த உரல் அவ்வளவுதான். 20 நிமிஷம் கழிச்சு பிரியாணி ரெடி ஆயிடும். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம். இப்ப தம் போட்ட பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். சிம்லயே வச்சுதான் 20 நிமிஷம் தம் போட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து சூப்பரா வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா லாஸ்ட்ல கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.